ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷிங்கிள்ஸ். இதுல ஒரு 14-15 கலர்ஸ் வருது. இது வந்து 4.5 mm திக்னஸ். இது வந்து நம்ம ஓடோடது ரீப்ளேஸ்மெண்ட், வந்து காங்கிரீட்டுக்கு மேலேயும் போடலாம் இல்ல மெட்டல் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் போடலாம். ஆமா, 50 வருஷம் வாரண்டி. எதுவுமே ஆகாது. கலர் ஃபேட் ஆகாது. ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட். இது வந்து கலர் ஃபேட் ஆகாது, பாசம் பிடிக்காது. ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் 110 miles per hour விண்டு வாரண்டி கொடுக்கும். மேல வந்து ஸ்டோன் கோட்டட் செராமிக் கிரானியல்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிருக்கு. பிளாக் வரும், ப்ரௌன் வரும், கிரே ஸ்டோன்ல வரும். கொஞ்சம் லக்ஸுரி பிரீமியம் ஷிங்கிள்ஸ் சொல்லுவோம். அந்த டிசைன் கொடுத்தாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி. ஹீட் வந்து நியூட்ரலா இருக்கும், எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. சோலார் பேனல் இல்ல அது எது வேணா பண்ணலாம். எது வேணா நம்ம ஸ்க்ரூ அதுதான் நல்லா எல்லாமே வெயிட் தான். வெயிட்லெஸ் ப்ராடக்ட் கம்பேர்ட் டு எனி டைலோட எம்எஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இது மேல அப்படியே நம்ம ஸ்க்ரூ பண்ணி. அந்த ஓடு மாதிரியே இருக்கு, ஓடு மாதிரியே இருக்குது. பட் இது வந்து ஓடுறது பிரீமியம் பிடிக்காது, பாசம் பிடிக்காது, கலர் ஃபேட் ஆகாது. ஓகே, இதுலயும் 110 miles per hour விண்டு வரும். 5-star சாப்பிடுறீங்க, பெப்சி கோகோ கோலா நல்லா குடிக்கிறீங்களா, அதோட தான் இதுல இருக்குது. ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் ரீசைக்கிளபிள் ப்ராடக்ட், ஹீட் ரிடியூஸ் பண்ணும். இது கீழே இருக்குது வந்து சில்வர் ஃபாயில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல மது ரூஃபிங் கம்பெனி அப்படி ஒரு கம்பெனி தான் வந்திருக்கோம். பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய கலர் கலரா இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் ஸ்டோன் ரூஃபிங் ஆமா, இல்ல மேல கீழே வந்து அலுமினிய ஷீட் போட்டிருப்பாங்க, மேல ஸ்டோன் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு 18 கலர் பக்கம் இருக்காமா, 50 வருஷம் வாரண்டி. நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வேற லெவல் ப்ராடக்ட் தான் வச்சிருக்காங்க. உள்ள போய் என்னென்ன ரேட்ல இருக்கு, என்னென்ன மாடல்ல இருக்கு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்ல கனெக்ட் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், உங்க பேர் அப்படின்னு கடை பேர் சொல்லிடுங்க. என் பேர் வந்து பேரவ் ஜெயின், மது ரூஃபிங் கம்பெனி. ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்லாம் டீல் பண்ணுறீங்க சார்? நாங்கள் வந்து ரூஃபிங் ஷிங்கிள்ஸு, ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங்கு, கிளாஸு, பிளைவுட்ஸு, அடிசிவ்ஸ் எல்லாமே பண்ணுறீங்க. ஓகே, இந்த வீடியோவில் பர்டிகுலராக ஸ்டோன் கோட்டிங் ரூஃபிங் மட்டும் பார்த்துலாங்களா சார்? ரைட்டுங்க. ஓகே, அதில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்கணும் சார்? ஸ்டோன் கோட்டேட்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது, அது ஒன்றா நம்ம பார்த்துடலாம். கடை எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு? கடை வந்து இந்த நம்ம விவிசி லே அவுட்டு, கோயம்புத்தூர்ல விவிசியில், அதாவது ப்ரூக் ஃபீல்ஸுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் கட்டில். ஓகே, நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், கால் பண்ணி கேட்டால் கரெக்டாக நிறைய சொல்லிடுங்க. ஓகே, ஸோ மாடல்ஸ்லாம் போய் பார்த்துலாங்களா? ஸ்டார்டிங் மாடல்னு சொல்லிடுங்க சார். இது வந்து ரூஃபிங் ஷிங்கிள்ஸ்னு சொல்லுவோம், சிங்கிள்ஸ் ஷிங்கிள்ஸ், ஆமாம், ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷிங்கிள்ஸ். இதில் ஒரு 14-15 கலர்ஸ் வருது. 14-15 கலர்ஸ், ஆமாம். ஓகே, இது வந்து 4.5 mm திக்னஸ்ஸு. இது வந்து நம்ம ஓடோடது ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட், ஓடோட அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி. ஆமாம், இது வந்து காங்கிரீட்டுக்கு மேலேயும் போடலாம் இல்லை மெட்டல் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் போடலாம். ஓகே ஓகே ஓகே, சரிங்களா. இதோட வாரண்டி பார்த்தா ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா, இது வந்து 50-year வாரண்டி. 50-year? ஆமாம், 50 வருஷம் வாரண்டி. எதுவுமே ஆகாது. கலர் ஃபேட் ஆகாது. ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட் நீங்களே மாற்றி கொடுத்துருவீங்க. ஆமாம், இது வந்து ரிட்டன் வாரண்டி, ஓரல் வாரண்டி எதுவும் இல்லை, எல்லாமே ரிட்டன் வாரண்டி வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, இது வந்து கலர் ஃபேட் ஆகாது, பாசம் பிடிக்காது. ஆமாம், ஓகே. அதுக்கப்புறம் 110 miles per hour விண்டு வாரண்டியும் கொடுக்குறோம். விண்டு வாரண்டின்னா எப்படி? ஏதோ விண்ட் ஸ்டாமு அந்த மாதிரி ஏதோ வந்துச்சுன்னா வரும் கேட்டாங்கன்னா கலர்ஸ்லாம் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுவீங்க, நேரில் வந்து காமிப்போம். ஆமாம், நேரிலேயே வந்து காமிப்போம். அதே மாதிரி இது வந்து வித் இன்ஸ்டலேஷனோட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்களே ஆள், நாங்களே எங்களோட ஸ்பெஷலைஸ் டீம் இருக்குது, அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். அது தனி சார்ஜஸ் மட்டும் ஆகும். ஆமாம், அது என்ன சார்ஜஸ், அது லேபர் சார்ஜஸ் ஆகும். அது எந்த ஊரில் இருந்தாலும் போய் இன்ஸ்டலேஷன் பண்ணி? ஆமாம், ஆல் ஓவர் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, எனி எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணி கொடுப்பீங்க. ரேட்லாம் எப்படி வருது சார்? இது வந்து பேசிக் ப்ரைஸ் வந்து 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் சார். 100 ரூபா? ஆமாம, அப் டு நம்மகிட்ட ப்ராடக்ட் வந்து அப் டு 400 ரேஞ்ச் முடியும். அப்படி இல்லை சார், எல்லாருக்குமே பேஸ் ப்ராடக்ட் வந்து சேம் தான் இருக்குது, ப்ரொஃபைல் தான் வேறு மாறும். பாருங்க, கொஞ்சம் அதை விட இதோட, ஆமாம் இது விட ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு ஷேட் ஃபினிஷாக தெரியும், ஒரு ஷேடோ மாதிரி தெரியும், அந்த பிளாக் லைன்ல எல்லாம் ஷேடோ மாதிரி தெரியும். ஓகே ஓகே, அதாவது மாடிக்கெல்லாம் அந்த மாதிரிலாம். ஆமாம், தூரத்தில் பார்த்தா ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆமாம், அடுத்து இந்த இது, அதாவது இதே வந்து இதில் வந்து இது வேறு மாடல், இது அடுத்த மாடல், இது மாடல். ஆமாம், இது கேரியேஜ் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு யூ ஷேப்பாட்டு தெரியும், ஹனிகோம் மாதிரி தெரியுது, அது பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆமாம், வந்து அப்படி யூ ஷேப், இது யூ ஷேப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லக்ஸுரி பிரீமியம் ஷிங்கிள்ஸ்னு சொல்லுவோம், லக்ஸுரியா இருக்கும். ஆமா, லக்ஸுரியா இருக்கும். ஓகே, இதெல்லாம் ரேட் எவ்வளவு வருது? இதெல்லாம் உங்களுக்கு 400 rupees per square feet. 400? ஆமா. ஓகே ஓகே ஓகே,
இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு அது தனி சார்ஜ். இன்ஸ்டாலேஷனுக்கு தனி சார்ஜ். அது எந்த ஊர்ல இருந்தாலும் போய் பண்ணி கொடுக்கணும். எங்க இருந்தாலும் பண்ணலாம். அது வந்து ரொம்ப மினிமம் சார்ஜஸ் தான் வருது. அது 20-30 ரூபா தான் ஸ்கொயர் ஃபிட்டுக்கே வரும். ஸ்கொயர் ஃபிட்டுக்கே. ஆமா. ஓகே. இது 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 வந்து அதே மாதிரி அந்த கேரேஜ் ஹவுஸ் எடுத்து அடுத்த கலர். ஆமா இதுலயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. ஒரு 8-9 கலர்ஸ் வரும். இந்த மாதிரி தனித்தனி கலர்ஸ் வரும். ஓகே ஓகே. இப்ப கோயம்புத்தூர்ல டைரக்டா ஷோரூம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி பாத்துட்டு செலக்ட் பண்ணி வேற ஊர்ல இருக்கவங்களுக்கு அந்த போட்டோ பார்க்கணும். ஆன்லைன்ல இருக்குது. எங்களோட வெப்சைட்டும் இருக்கு. வெப்சைட்டும் இருக்கு. ஆமா வெப்சைட்லயே போயிட்டு ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட இருக்கிற டிராயிங்ஸும் வந்து எங்களுக்கு அனுப்புனா நாங்களே வந்து ஒரு BOQ பண்ணிட்டு கஸ்டமைஸா என்ன எவ்வளவு ரேஞ்ச்ல வரும் எந்த எது ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு ஏரியா கால்குலேட் ஆகும் அதெல்லாம் நாங்க இங்க இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம் சார். எல்லாமே இங்க இருந்து கஸ்டமைஸும் சூப்பரா பண்ணி தருவீங்க. அவங்க என்ன டிசைன் கொடுத்தாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து அதே மாதிரி இது வந்து கிராண்ட்மேனோட அடுத்த கலர். இது வந்து பிளாக் கலரா இருக்கு. ஆமா ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் ரிச் கலர். எல்லாமே பிரீமியம் ஷிங்கிள்ஸ். பிரீமியம் ஷிங்கிள்ஸ் தான். சோ இங்க பாருங்க ஒரு ஷீட்டே வச்சிருக்காங்க தனியா. ஆமா இதுதான் ஆக்சுவல் ஷீட். இதுதான் சைஸ். ஒரு 3 அடிக்கு 1 அடி ஷீட் வரும். இதுல வந்து 60% ஓவர்லாப். 60% ஓவர்லாப். ஆமா இப்போ நம்ம வந்து இவ்ளோ இந்த ஷீட் வந்து 1 ஃபீட் இருக்குது. ஆனா நாங்க காசு வாங்குறதுக்கு வந்து only 6 இன்சஸ் தான் காசு வாங்குவோம். இதுக்கு நாங்க சார்ஜஸே வாங்க மாட்டோம். இதுக்கு மட்டும் தான் காசு. இதுக்கு தான் காசு. ஓ இதுக்கு வந்து நாங்க சார்ஜே வாங்க மாட்டோம். இது வந்து 60% ஓவர்லாப். 100% வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப். ஆமா 100% வாட்டர் ப்ரூஃப். எதுவுமே ஆகாது. தண்ணி ஊத்தி காட்டுவீங்களா? தண்ணி ஊத்தி காட்டலாம். அடுத்த மாடல். ஆமா இது பிரசிடென்ஷியல் ஷேக்னு சொல்லுவோம். இது வுட் ஷேக் மாதிரி தெரியும். இங்க பாருங்க இதுலயே மாடல்ஸ் மேல கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் வச்ச மாதிரி இது ஒரு வுட் ஷேக் மாதிரி வரும். ஓகே ப்ரோ. இதெல்லாம் மேல நம்ம எது போடும்போது வந்து ஹீட் எல்லாம் இறங்கும்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா இது இதுல வந்து ஹீட் வந்து நியூட்ரலா இருக்கும். எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. நார்மலா கான்கிரீட் போடுற மாதிரி தான் எல்லாமே ஹீட் இருக்கும். எதுவுமே வந்து ஜென்ரேட்டே ஆகாது. தனியா இது போட்டா ஹீட் ரொம்ப இருக்கும். இல்ல இல்ல அந்த மாதிரி ரொம்ப இருக்காது. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஹீட் எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. இதுக்குன்னு அதே மாதிரி இதுக்கு மேல வந்து சோலார் பேனல் இல்ல அது எது வேணா பண்ணலாம். எது வேணா நம்ம ஸ்க்ரூயிங் பண்ணிக்கலாம். வாரண்டி இதுல வந்து 5 feet by 1 feet சைஸ்ல வரும். ஓ ஒரு பெரிய சைஸ்ல வந்துரும். ஆமா இது வந்து டைரக்டா நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு MS ஃப்ரேம் பண்ணிட்டு இதுக்கு மேல அப்படியே நம்ம ஸ்க்ரூ பண்ணி பாக்க அந்த ஓடு மாதிரியே இருக்கு பாருங்க. ஓடு மாதிரியே இருக்குது. பட் இது வந்து ஓடுது பிரீமியம் ப்ராடக்ட். பிரீமியம் ப்ராடக்ட். ஆமா ஆனா ஓடு கிடையாது. ஓடு கிடையாது. இது வந்து அலுமினியம் பேஸ்ட் மெட்டீரியல். அலுமினியம் பேஸ்ட். ஆமா அதுக்கு மேல வந்து ஸ்டோன் கோட்டட் செராமிக் கிரானல்ஸ் ஸ்ப்ரே பண்ணிருக்கு. ஸ்ப்ரே பண்ணிருக்கு. ஓகே. இது எங்க இருந்து manufactured ஆகுது? இது வந்து ரஷ்யால இருந்து manufactured. ரஷ்யா. ஆமா சூப்பர் சூப்பர். அங்க இருந்து அங்க இருந்து தான் இம்போர்ட் வருது. ஆமா. ஓகே. இந்தியால எதுமே manufacturing இல்ல. எல்லாமே வந்து அப்ரோட்ல தான் இருக்கு. என்ன வரும் ப்ராப்ளம் இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. எதுவுமே இல்லை. ஆமாம் ஆனால் நிறைய பேர் வாங்குறாங்க. ஆமாம் வாங்குறாங்க. இப்போதைக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் வரல. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 இயர்ஸாக வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கோம். ஓகே. இப்போதைக்கு எனி வாரண்டி கிளைமபிளுக்கு எதுவுமே வரல. எதுவுமே வாண்டட்லி நீங்கள் ஏதோ பிரிச்சா உடஞ்சா தான் இந்த ப்ராப்ளம். தானாகவே எதுவுமே சுற்றி வச்சு அடித்தா அது கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஆமாம் எனி திங் வாண்டட்லி பண்ணால் தான் ஆகும். அது அதர்வைஸ் ஆகாது. ஓகே. இதுக்கு பின்னாடி என்ன பிளேட் போட்டிருக்கீங்க? இது வந்து அலுமினியம் பேஸ் மெட்டீரியல். அலுமினியம் பேஸ். ஆமாம் இதோட ப்ராடக்ட் வந்து நான் தனியாக காட்டுறேன். அந்த ஷீட்டு 5 feet by 1 feet வரும். இது வந்து ஃபுல்லி அலுமினியம் பேஸ்ட். அலுமினியம். ஆமாம் டோட்டலி அலுமினியம் பேஸ்டு. இன்னொன்று வந்து சவுண்ட் ஜென்ரேட் ஆகாது. சவுண்டே கேட்காது. ரெயின் வாட்டர் வந்தால் சவுண்டு ஜென்ரேட் ஆகாது. அந்த தகர சீட்லாம் தகர சீட்ல எப்படி சவுண்ட் வரும் அந்த மாதிரி எதுவுமே வராது. தூங்க முடியாது. ஆமாம் இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே வராது. என்ன ஆனாலும் சவுண்டு கேட்காது. சவுண்டு கேட்காது. மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிடும். 80% ரெடியூஸ் ஆயிரும் உங்களுக்கு சவுண்டு. அலுமினியத்தில் துருவும் பிடிக்காது. துருவும் பிடிக்காது. பாசம் பிடிக்காது. கலர் ஃபேட் ஆகாது. ஓகே. இதுலேயும் 110 miles per hour விண்டு வாரண்டி கொடுக்குறோம். இதுலையும். ஆமாம் ஓகே. வெயிலுக்கு எதுவுமே ஆகாது. ஹீட்டும் ஜென்ரேட் பண்ணாது. ஹீட்டும் ஜென்ரேட் ஜென்ரேட் ஆகாது. என்ன இருக்குது அதான் இருக்கும். கான்கிரீட்ல இருக்கிற மாதிரி
இது போட்டா இது இதுல எங்க போடணும் இது போடு இது அண்டர்நீத்ல போடணும் ஓ இந்த மாதிரி போட்டா ஹீட் ஜெனரேட் பண்ணாது ஆமா ஓ இது போட்டா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 to 4 டிகிரி செல்சியஸ் வந்து வெளியில டெம்பரேச்சர்ல இருந்து கம்மியாயிரும் கம்மியாகும் ஆமா அத அப்படியே ஃபுல்லா போடணுமா ஃபுல்லா போடணும் மொத்த ரூஃப்க்கு மேல இது போடணும் இது போடணும் இது எவ்வளவு வருது சார் இதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது 12 mm திக்னஸ்ல இருந்து அப் டு 50 mm திக்னஸ் போகுது 50 mm வரைக்கும் ஆமா 50 mm எல்லாம் ஜென்ரலி இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க 12 mm வந்து ரெசிடென்ஷியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 40 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகுது 40 rupees இருந்து ஒரு இது இல்ல ஸ்கொயர் ஃபிட் வந்து 40 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது போட்டா கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும் ஆமா ஓகே ப்ரோ அட்வான்டேஜ் தான் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து எதுவுமே இல்லை சார் எதுவும் இல்லை ஓகே ஓகே ஆமாம் இதில் வந்து அதே மாதிரி ஜீரோ மெயின்டெனன்ஸ் ப்ராடக்ட் அத்தனை ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை நம்ம டைல் போட்டோம் அடிக்கடி பெயிண்ட் பண்ணணும் 5 வருஷம் கழிச்சு பெயிண்ட் பண்ணணும் பாசம் பிடிக்கும் அதெல்லாம் இதில் எதுவுமே ஆகாது எதுவுமே கிடையாது எல்லாமே பெனிஃபிட் தான் எல்லா பெனிஃபிட் வாங்கி போட்டால் 50 வருஷமே இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் அப்பவும் வந்து இது வந்து ரிட்டர்ன் வாரண்டி 50 வருஷத்துக்கு கழிச்சு 50 இயர் வந்து ரிட்டர்ன் வாரண்டி கொடுக்குறது இந்த கம்பெனி வந்து 350 இயர்ஸாக வேர்ல்டில் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது 350 இயர்ஸ் இங்கே வந்து 350 இயர்ஸாக எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது 50 இயர்ஸ் அதான் 49 வருஷம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து மாத்திரம் மாற்றி கொடுக்கணும் நீங்கள் உங்கள் பையன் வந்தாலும் உங்கள் பையன் சொல்லி கண்டிப்பாக மாற்றிக்கலாம் ஓகே அவர் மாற்ற மாட்டேன் அப்போ வாங்கினது இப்போ வாங்கினது சொல்லக்கூடாது 100% மாற்றிக்கலாம் ரிட்டர்ன் வாரண்டியே வரும் ரிட்டர்ன் வாரண்டி அப்படியே மாற்றி கொடுத்துருவோம் ஸ்டோன் ரூஃபிங்லாம் அதில் நிறைய டைப் வச்சிருந்தாங்க எது வேணுமோ நீங்கள் காட்டன் பண்ணலாம் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் காட்ட போகிறாங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க இது வந்து ரீசைக்கிளபிள் ப்ராடக்டோடு தயார் பண்ணியிருக்குது ரீசைக்கிளபிள் ஆமாம் குப்பை மாதிரி உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அது என்னன்னா நீங்கள் டைரி மில்க் சாப்பிட்றீங்களா ஆமாம் ஆமாம் அதோட ரேப்பர் வந்து தான் இது உள்ளே இருக்குது உள்ள ஃபைவ் ஸ்டார் சாப்பிட்றீங்க பெப்சி கோகோ கோலா டின் எல்லாம் குடிக்கிறீங்களா அதோட தான் இதில் இருக்குது உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக தான் ஃபுல் மெட்டீரியல் அதுதான் இட் இஸ் வந்து ரீசைக்கிளபிள் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் ரீசைக்கிளபிள் ப்ராடக்ட் ஓட்லேயே அது கண்டுபிடிச்சு லேஸு சிப்ஸு அதெல்லாம் அந்த வர்றது வந்து பேப்பர் ரேப்பர்ஸ் வந்து இதில் இருக்குது கட் பண்ணி அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ரெண்டுமே கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ரூஃபிங் ஷீட்ஸ் தயார் பண்ணுறோம் அதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆமாம் ஓகே இதில் என்ன பெனிஃபிட் இது வந்து 100% க்ரீன் அப்ரூவ் க்ரீன் அப்ரூவ் ப்ராடக்ட் சரிங்களா இதே மாதிரி இது வந்து ரீசைக்கிளபிள் ப்ராடக்ட் வெரி எக்கனாமிக் ப்ராடக்ட் மெயினாக அதுதான் நம்ம ஆமாம் இது வந்து இண்டஸ்ட்ரீஸு வெரி எக்கனாமிக்காக ப்ராடக்ட் ஓகே பார்க்குறக்கும் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி ஹீட் ரிடியூஸ் பண்ணணும் இது கீழே இருக்கிறது வந்து சில்வர் ஃபாயில் வந்து பண்ணியிருக்குது ஆமாம் சில்வர் ஃபாயில்னாலே எல்லாமே வந்து ஹீட் ரிடியூஸ் ஆகிடும் ஆமாம் ஆமாம் அதே மாதிரி நம்ம போடுறது இதில் ப்ராடக்ட்லேயே வந்து அலுமினியம் ஆல்ரெடி இருக்குது ஸோ பை டிஃபால்ட் வந்து அலுமினியம் வந்து துரு பிடிக்காது கலர் ஃபேட் ஆகாது எதுவுமே ஆகாது ஓ இதே மாதிரி வாட்டர் 100% வாட்டர் ப்ரூஃப் எதுவுமே எதுவுமே இதுக்கு வாரண்டி இது வாரண்டி 10 இயர்ஸ் வாரண்டி 10 இயர்ஸ் வாரண்டி 10 இயர்ஸ் ரிட்டர்ன் வாரண்டி ஆமாம் சரி இது போட்டாங்க இல்லை எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிடுவோம் காசு கொடுத்துருவோம் காசு கொடுத்துருவீங்க ஆமாம் அதாவது முழு அமௌண்ட் கொடுக்க மாட்டீங்க கொஞ்சம் பணம் கொடுப்பீங்க ஆமாம் நீங்கள் மறுபடியும் நாங்கள் திரும்பி இது வந்து ரீசைக்கிள் பண்ணிவிட்டு புது ப்ராடக்ட் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இது எப்படி நீங்கள் ஓன் மேனுஃபேக்சராக இல்லை புதுசாக கண்டுபிடிச்சது அப்படி இல்லை இது புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்களோட ஓன் ஃபேக்டரி ஓன் ஃபேக்டரி இருக்குது நல்ல ஐடியா ப்ரோ ஆர்டர் பண்ணாங்கன்னா நீங்கள் போய் டேரெக்டாக இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவீங்க ஆமாம் ஆமாம் எது ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 லாக் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்தோம் எவ்வளோ இருந்தாலும் இருந்தாலும் ஆமாம் ஓகே நம்மளுக்கு இது இதுதான் வேணும் அப்படிதான் வேணும் அப்படியெல்லாம் இல்லை நம்ம வியூவர்ஸ்க்கு பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய ரூஃபிங்கு கலர்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை